நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சனி எத்தகைய நிலைமையில் அவர் இருக்கும்போது தன்னுடைய கடுமையான பாபத்துவ அமைப்புகளை தருவார் அப்படிங்கிறத பார்க்க போகலாம். ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தை வந்து தற்போது விளக்கப் போகிறேன். ஒரு பெக்குலியரான ஒரு எதிலும் துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு நிலையுள்ள ஒரு ஜாதகம். தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை மணந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய சில நிலைமைகளுக்கு ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட சனி காரணம் அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன். சில பேர் அதற்கான உதாரண அமைப்புகள்லாம் கேட்குறீங்க, உதாரண வீடியோக்கள்லாம் உதாரண ஜாதகங்கள்லாம் கேட்குறீங்க. தன்னை விட வயதில் மூத்த பெண், தனக்கு முற்றிலும் மாறுபாடான அந்நிய பெண், வெளிநாட்டு பெண்ணாக இருக்கலாம், வெளி வேற்று மத பெண்ணாக இருக்கலாம். வேற்று மதம்னு வந்துட்டாலே ராகு கேதுக்கள் தொடர்பு வந்துடும். சில நிலைகளில் தன்னை விட அனைத்திலும் மாறுபாடான பெண்கள் அமைப்புகள், இதுக்கெல்லாமே அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்பில் ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சனி தான் காரணம். சனி 3 டிகிரியில் சூரியனை விட்டு 20 டிகிரி தள்ளி விலகி இருக்கிறார். அஸ்தமன அமைப்புகள் இல்லை. சனி முழுமையான பாபத்துவ அமைப்பில், உச்ச அமைப்பில், தன்னுடைய வீரிய அமைப்பில் இருக்கிறார். சூரியனோடு 17 டிகிரி சேர்ந்து இருக்கிறார். அதே நேரத்தில் 22 டிகிரி குருவோடு விலகி இருக்கிறார். இங்கே கூடியிருக்கின்ற 5 கிரகங்களின் டிகிரி அமைப்புகளை மட்டும் சொல்லிவிடுகிறேன். இந்த டிகிரி அமைப்புகள் எப்பொழுதுமே முக்கியம். ஒரு துல்லிய பலனை தெரிய வேண்டும் என்று அறிய வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு டிகிரியில் எந்த எந்த கிரகங்கள் எந்தெந்த டிகிரி அமைப்புகளில் இருக்கின்றன, இருக்கின்ற பாவகத்தின் முனை எது, அந்த பாவக முனையிலிருந்து எத்தனை தூரங்கள் அந்தந்த கிரகங்கள் தள்ளி இருக்கின்றன அப்படிங்கிற, அதாவது பாவக முனைக்கு பின் இருக்கிறதா பாவக முனைக்கு முன் இருக்கிறதா, நம்முடைய வேத ஜோதிடம் என்பது எத்தகைய அபாரமானது என்பதற்கு உதாரணமாக இந்த ஜாதகருக்கு 17 வயது வரை சனிதசை நடக்கிறது. சூரியனை சுத்தமாக பாவத்துவப்படுத்திய சனி. ஏன் சூரியனை சுத்தமாக பாவத்துவப்படுத்தினார் அப்படின்றதுக்கான விளக்கம், சூரியன் இங்கே ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார். குருவும் சுக்கிரனும் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற நிலைமையில, குரு திக்பலத்தோடு இருக்கின்ற நிலைமையில, புதன் திக்பலத்தோடு இருக்கின்ற நிலைமையில, இங்கே சூரியன் மட்டுமே நீச்ச பலம் என்கின்ற அமைப்பை அடைந்திருக்கிறார். ஒரு பாவக ஒரு மிக மிக முக்கியமான முடிவு எப்படிப்பட்ட தன்மையில் நடக்கிறது என்பதை அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறேன். பாவகம், காரகம், பாவகாதிபதி, இந்த 3 40 40 40 மார்க் அப்படிங்கிற அமைப்பில் 120 மார்க் பெறும் பொழுது அது அந்த மாதிரி முழுமையாக எவருக்கும் இருப்பதில்லை. கோடியில் ஒருத்தருக்கு இருக்கும். ஒரு 80 மார்க் பாவகமோ காரகமோ பாவகாதிபதியோ வலிமையாக இருக்கின்ற நிலைமையில் அந்த பாவகம் கெடாது, அந்த உறவு கெடாது என்று சொல்லியிருக்கிறேன்.